ரமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்தோதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனு அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஃ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரய்யந்த தேசிக யதீந்திர சதாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆஶ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாச த்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணார்த்தௌ வேதசூரா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. தேசியனுடைய கிரந்தங்களில் இருந்து பல விஷயங்களை எல்லாம் தொகுத்து வந்து சஹஸ்ரநாமம் பார்த்துட்டு இருக்கோம். நடுவு நடுவில் தேசியனுடைய திவ்ய சரித்திரங்களும் இந்த சஹஸ்ரநாமத்து மூலமாக பார்க்கிறோம். தேசியனுடைய சரித்திரமே நமக்கு பரம பூஜ்யமாக இருக்கும், பரம ஆனந்தமாக இருக்கும். எம்பெருமானுடைய லீலைகள்லாம் நிறையா இதில் தெரிய வரும். அதனால் அதையும் விடாத அனுபவம் பண்ணுறார். இப்போ கடைசியாக நம்ம பார்த்த 706வது திருநாமத்தில் யாதவா விதயம் அப்படின்னு கிரந்தத்தை பற்றியாக சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே ஓரளவு கோடிட்டு காண்பிக்கிற அளவு மட்டும்தான் முடியும். பூர்த்தியாக எதியினுடைய இப்படி பெருமையுமே நம்மளால் சொல்ல முடியாது. யாதவா விதயத்தினுடைய பெருமையை சொல்கிறதுக்கு அதுக்கே ஒரு 1000 திருநாமம் வேணும். இந்த மாதிரி பார்த்தோம்னா எத்தனை 1000 பண்ணாலும் தேசியம் கிட்டக்கும். தேசிக அஷ்டோத்தர சதநாமம் மட்டும் இல்லாமல் தேசியனுக்கு சகஸ்ரநாமம் சாதித்தார். சகஸ்ரநாமம் மாத்திரம் இல்லாமல் தச சகஸ்ரநாமம் கூட சொல்லலாம். அந்த அளவு விஷயங்கள் பிரபாவங்கள் எல்லாமே இருக்கு. முதல் முதல்ல பெருமாளுக்கு தான் சகஸ்ரநாமத்தை அருளி செய்தார்கள் சொல்லுவான். பெருமாளுக்கு தான் 1000 நாமம் உடையான் அப்படின்னு திருநாமம் சகஸ்ரநாமன்னே அவனுக்கு பெயரே உண்டு. பெருமாளுக்கு பண்ணப்புறம் நிறைய பேருக்கு பண்ண ஆரம்பிச்சா சஹஸ்ரநாமம் பண்ணலாம் அப்படின்னு. பெருமாளுக்கு சஹஸ்ரநாமம் பண்ணச்ச யானி நாமானி கௌராணி விக்யாத்தானி மகாத்மனா யசிபரிகீதானி தானி வக்ஷாமி பூதையே அப்படின்னு பீஷ்வர் வந்து சஹஸ்ரநாமம் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சிலதெல்லாம் தேர்ந்தெடுத்து சொல்றேங்கிறார். ஏன்னா அநேக திருநாமங்கள், எம்பெருமானுடைய திருநாமங்கள் ஒரு 1000 முடியறது கிடையாது, அநேக திருநாமம் இருக்கு. இருந்தாலும் விக்யாதானி ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறதும் ரிஷிபி பரிகீதானி மகரிஷிகள்லாம் கானம் பண்ணி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய திருநாமங்களையும் நான் இங்கே சேர்த்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மொத்த திருநாமங்களையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லலை, அது முடியவும் முடியாது. அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் சகஸ்ரநாமத்திலையும் ஏதோ சில விஷயங்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதானே தவிர எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதே போல் எல்லா பிரபாவத்தையும் கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு உதாரணமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ 707வது திருநாமத்திலிருந்து ஆரம்பித்து தேசியனுடைய வைபவம் ஆரம்பம், தேசியனுடைய சரித்திரத்திலிருந்து சில விஷயங்களை எல்லாம் சொல்ல போகிறார். ஸ்ரீசே சத கோபாதி சேவா சந்துஷ்டமானசா சோழ தேசிய பகவத் க்ஷேத்ர சேவாரசா குலஹ ஹஸ்தீச சேவா குலாத்மா நரேந்திர மத சர்பா நரேந்திர வந்தி தஸ்தாட்ச தண்ட கோத்தமதா திருதீஹி புனர் விஷாத்ரி ரங்கேஷ சேவார்த்தகமனோத்சுக ஆச்சரியாவக சாரித்ர வாஜி வக்ராதி தெய்வதா. முதலான திருநாமங்கள் எல்லாம் தேசியனுடைய வைபவங்களை சொல்கின்றன. இப்பொழுது முதல்ல 707வது திருநாமம் ஸ்ரீ சேது சடகோபாதி சேவா சந்துஷ்ட மானசா. ஸ்ரீ சேது நம்மாழ்வார் முதலியோரை சேவிப்பதால் மகிழ்ச்சி பெற்ற மனதை உடையவர் என்ன அர்த்தம். அதாவது சுவாமி தேசிகன் திவ்ய தேச யாத்திரை போனார், தீர்த்த யாத்திரை போய் பல திவ்ய தேசங்களில் போய் பெருமாளை சேவிச்சுன்னு வந்தார். வடதேச யாத்திரை எல்லாம் போறார். அந்த பிரபாவத்தை இப்போ சொல்றது
ஸ்ரீரங்கத்தில் ஏழி வந்த சுவாமி தேசியன் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி சேது யாத்திரை செய்து அங்கே திருப்புல்லாலயம் பெருமான மங்களாசாசனம் பண்ணார். அப்படியே போகச்ச பக்கத்தில் இன்னும் போகிற வழியில் சுற்றி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாத்தையுமே மங்களாசாசனம் செய்தார். குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் சூரி கொடுத்த நாச்சியாரை மங்களாசாசனம் செய்தார். ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வார மங்களாசாசனம் செய்தார். திருவனந்தபுரம் பத்மநாப பெருமாள் மங்களாசாசனம் செய்தார். அது மாதிரி பல திவ்ய தேசங்கள் எல்லாம் மங்களாசாசனம் செஞ்சுட்டே வந்தார். அதுக்கு ஒரு சின்ன குறிப்பாக ஸ்ரீ சேது சடகோபாதி அப்படின்னு ரெண்டு மாத்திரம் சொல்லியிருக்கார். ஸ்ரீ சேதுவையும் சடகோபன்னா நம்மாழ்வார் முதலானவர்களையும் மங்களாசாசனம் பண்ணார். அவளை சேவிச்சு சந்துஷ்டரான மனசா ஆனார் அப்படிங்கிறது. இவா ரெண்டு பேரையும் குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம் என்ன? சேதுங்கிறது திவ்யதேசம். திவ்யதேசம் மட்டும் இல்லை, திருப்புல்லானில பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீராமன் கட்டின சேது அணை அதை சொல்றார். சடகோபன் நம்மாழ்வார சொல்றார். குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டா, சுவாமி தேசியம் பல திவ்ய தேசங்களுக்கு ஏழு பெருமாள் சேவிச்சா கூட ஸ்லோகங்களை சில ஊர்ல தான் வருது. சுவாமி தேசியனுடைய அனுபவமே அப்படியே ஸ்லோகமா வரணும். வரணும்னா அதுக்கு பெருமாள் சங்கல்பிக்கணும். எப்படி நம்மாழ்வாருக்கு பெருமாள் சேவை கொடுத்து தன்னை பத்தி பாசனங்கள் எல்லாம் பாடு சொல்லி வாங்கிட்டு போனாரோ, அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் எங்க போனாலும் அதிகமா பேச மாட்டார். ஒவ்வொரு ஊரா போய் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற பிரதிஜையெல்லாம் கிடையாது சுவாமி தேசிகனுக்கு. சீவிலி உத்துவில் சொல்லும் போது மௌனத்ருகோ முகரையந்தி குணாஸ்தொதியாகா அப்படிங்கிறார். சீவிலி உத்துவில் ஆண்டாளை சேவிக்கும் போது மௌனமா இருக்கணும் அப்படின்னா சுவாமி தேசிகன் போனார். எதுவும் பேச வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் சோத்திரம் பண்றதுக்கு நமக்கு யோக்கியதே இல்லை. அவருடைய பெருமையும் ரொம்ப அதீதமா ரொம்ப அதிகமா இருக்கு. வேலாதீத ஸ்ருதி பரிமளாம் அப்படின்னா வைதேசிக ஸ்ருதிகிதாம் அபிபூயசீனாம் வர்ணேஷு மாதி மகிமா நகிமா திருசாந்தே. என்னுடைய வர்ணங்கள்ல என்னுடைய ஸ்தோத்திரங்கள்ல அடங்கக்கூடிய பெருமையா இருந்தா பரவாயில்ல. வேதத்தினுடைய வாக்குகளுக்கே அடங்காத ஒரு பெருமை பூமி பிராட்டிக்கு இருக்கு, ஆண்டாள் நாச்சியாருக்கு இருக்கு. அவர் போய் நான் என் வாக்குகளில் அடக்கி ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படிங்கிறது உச்சிதம் இல்லை, நியாயம் இல்லை. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, பேசாம இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, நமக்கு அந்த தகுதி கிடையாது. இத்தம் விதம் தம் அபிமாம் அப்படிதான் நினைக்கிறார். ஆனா என்ன ஆச்சுங்க கேட்டா, மௌன துருகோ முகரயந்தி குணாஸ்பதி ஆஹா தேசியன் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா இருக்கணும், எதுவும் வாய் தவறி உளரக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்றேன் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு மௌனமா இருக்கும்போது ஆண்டாளுடைய குணங்கள் எல்லாம் இந்த மௌனத்துக்கு துரோகிகளா இருக்கான். இவருடைய மௌனத்தை உடைக்கிறது ஆண்டாளை சேவிக்கும் போது அவருடைய வாத்சல்யத்தை நினைக்கிறார். இப்படிப்பட்ட பூமி பிராட்டியார் நமக்காக இங்க வந்து ஆண்டாளாக வந்து அவதாரம் பண்ணி நமக்கு திருப்பாவை எல்லாம் அருளி செய்து கொடுத்தாரு, இப்படிப்பட்ட மதுரமான வாக்குகளை கொடுத்தார், ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரினா கொடுத்திருக்கார் அப்படின்னு அவருடைய வாத்சல்யத்தை எல்லாம் நினைச்சு பார்த்து வையத்து வாழ்வீர்கள்னு எல்லாரையும் கூட்டு கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அந்த குணத்துல ஈடுபட்டு உடனே வாய் திறந்து பேசிடுறார். இவர்கிட்ட போய் நம்ம பேசாம இருக்கிறதாவது. அதனால ஆண்டாளுடைய சிறு குணங்களே இவருடைய மௌனத்துக்கு துரோகிகளா இருக்கு. இந்த மாதிரியாக அந்தந்த ஊர்ல இருக்க பெருமான் விஷயமாக சுவாமி தேசிகன் வந்து பாடணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு பாடல, ஆனா அந்தந்த பெருமானே இவரை பாட வச்சுக்கிறார். அப்படி சில திவ்ய தேசங்களை அவர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்க. அதுக்கு உதாரணமா ரெண்டு திவ்ய தேசம் இங்க சொல்லியிருக்கா, ஸ்ரீ சேது அப்படின்னும் சடகோபர் அப்படின்னும். மொத்தத்தையும் சொல்லலை, ஆதி பதம் போட்டுக்க முதலான பல. இதுல சங்கல்ப சூரியோதயத்துல ஆறாவது அங்கத்துல இந்த திவ்ய தேசங்களை பத்தி சுவாமி தேசிகன் பண்ண ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. சேது விஷயமான ஸ்லோகங்கள், அம்மாழ்வார் விஷயமான ஸ்லோகம், திருவனந்தபுரம் பெருமாள் விஷயமானது, திருமாலிருஞ்சோலை பெருமாள் விஷயமானது, முதலானதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால அதையும் மனசுல வச்சுட்டு இங்க இந்த திருநாமம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சேவையினாலே சந்துஷ்ட மானசக ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சவர். அந்த காலத்திலேயே தீர்த்த யாத்திரையெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது பெரிய விஷயம். மகான்கள் எல்லாம் சமீப காலம் வரையும் நடந்து தீர்த்த யாத்திரை ஆச்சரியமா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தோணும். என்ன கேட்டா, இப்ப நாம போய் திவ்ய தேசங்களும் விநோதம் செய்கிறோம், பத்ரி யாத்திரை அப்படின்னா போறோம், திருவேங்கர யாத்திரை அப்படின்னா போறோம், நமக்கு எத்தனையோ சௌகரியங்கள்,
பிரயாணத்துக்காக யானங்கள் பஸ்ஸு காரு ட்ரெயின் எத்தனையோ இருக்கு, நமக்கு சௌகரியமா போயிட்டு வரும். ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் கால்நடையாக மாத்திரம்தான் நடந்து போகணும் அப்படின்னு இருந்த காலத்துல அப்ப இருக்கிற மகான்கள் எல்லாருமே தீர்த்த யாத்திரை போயிருக்கா. அப்ப போகலங்கிறது இல்லை, அப்ப அவெல்லாம் போல இப்ப நம்ம சௌகரியம் வந்துட்டு போறோம் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையில இப்ப நாம போறது குறவு. அவர்கள்லாம் தன்னுடைய ஜென்மத்துல ஒரு தடையாவது தீர்த்த யாத்திரை போகணும், ஒரு தடையாவது பத்திரிக்கு போகணும், ஒரு தடையாவது வடக்கு போய் அயோத்தியா மதுரா முதலான ஊருக்கெல்லாம் போய் சிகிச்சை வரணும் அப்படின்னு போன பிரிவாள் தான் நிறைய பேர். போனா இவ்வளவு தூரம் நடந்து போகணும், அவன் எந்த இடத்துல தங்குவா, எந்த இடத்துல ஆகாரம், எங்க இடத்துல தீர்த்தமாடி வேட்டியெல்லாம் எங்க உழைத்திப்பா, இதெல்லாம் பத்தி கவலையே படாமல் அவ ஜென்மத்துல ஒரு தான் தீர்த்த யாத்திரை போவாளா? இப்ப போயிட்டு வர்ற வரைக்கும் ஆத்துல இருக்கா காத்துட்டு இருப்பா. இவ வரத்துக்கு 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், தீர்த்த யாத்திரை போயிருக்காரு, எப்போ வருவாரோன்னு தகவல் ஒன்றும் தெரியாது, தகவல் சாதனங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி ஆற்றுல காத்துட்டு இருப்பா. இப்படி அந்த காலத்துல பெரியவா எல்லாரும் போயிருக்கான். தீர்த்த யாத்திரைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய ஆயுஷ்ல ஒரு தடையாவது தீர்த்த யாத்திரை போய் பல விதேசங்க போய் சேவிச்சுட்டு வரணும், ரொம்ப விசேஷம் அது. பத்ரி யாத்திரை முதலானதெல்லாம் தவறக்கூடாது, அதுவும் இந்த காலத்துல கட்டாயம் போயிட்டு வரலாம். இப்ப நிறைய பேர் போயிட்டு வர்றாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா அவெல்லாம் போயிருக்கா, அவெல்லாம் அங்கங்க பழங்கள்லாம் ஆட்டதையெல்லாம் சாப்பிட்டுருக்கா, என்ன பழமோ காவியோ என்ன கிடைச்சோ அதை சாப்பிட்டுன்னு அங்கங்க போய் தபஸ் பண்ணவாள்லாம் உண்டு. பத்ரியில போய் தபஸ் பண்ணவர்கள் இப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருக்கா. அவெல்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எப்படிப்பட்ட மகான்கள் எப்படி இருந்திருக்கா, சௌக்கியங்கிறத பத்தி அவ ரெண்டாவதா தள்ளிட்டு தர்மங்கிறத முன்னாடி வச்சுட்டு அவன் இந்த காரியங்கள்லாம் பண்றான். இப்ப நாம இத்தனை சௌரியம் இருக்கச்சியும் முதல்ல அங்க போனா எங்க தங்கறதுக்கு இடம் என்ன எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம கிளம்புவோம். ஆகாரத்துக்கு வழி என்ன, தங்கறதுக்கு இடம் என்ன, எல்லாத்தையும் பார்த்துன்னு கிளம்புவோம். அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவ பாட்டு கிளம்பி போய் குளிர்லயும் மழையிலையும் எப்படி கஷ்டப்பட்டு எப்படியோ தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வந்திருக்கான். சுவாமி ராமானுஜர் தீர்த்த யாத்திரை பண்ணதை பத்தி நம்ம வைபவத்துல நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி சுவாமி தேசியன் பண்ண தீர்த்த யாத்திரையும் பத்தி பாக்குறோம். இது இனிமே இந்த திருநாமங்கள் அதுதான் வரப்போறது, தீர்த்த யாத்திரை இவர் பண்ணதெல்லாம். ஆஹா, இப்படி சந்துஷ்டமானசாக தீர்த்த யாத்திரை பண்ணி அதுல சந்தோஷம், ஒரு தடையாவது போயிட்டு வந்தா அப்பா ஆனந்தமா இருக்கு, சீதை கொண்டு போயிட்டு வரா மாதிரி சந்தோஷப்படுவா அவர்கள் எல்லாம். இதுல ஸ்ரீ சேது அத மங்களாசாசனம் பண்ணார், சேவிச்சார் அப்படிங்கறதுல ஒரு விசேஷ குறிப்பு இருக்கு. சேதுவ சுவாமி தேசிகன் நேர பார்த்ததாக அவருடைய கிரந்தங்கள் இருக்கு. அதனால அந்த காலத்துல சேதுன்னா ஒரு அணை, ஸ்ரீராமன் பெருமாள் கட்டின அணையானது அந்த திவ்ய தேசத்துல இப்போ நமக்கு பார்க்கறதுக்கு கிடைக்கல. ஆனால் ஸ்மிருதிகள் எல்லாம் அது ஒரு காலத்துல பார்க்கும்படி இருந்ததுன்னு தெரியுது. முக்திஹி தத் தரிசனாதேவ ந ஜானே ஸ்நானஜம் பலம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அந்த சேதுவை பார்த்தாலே மோட்சம் கிடைக்கும், அதுல ஸ்நானம் பண்ணா என்ன பலங்கிறது சொல்லவே முடியாது, அந்த அளவு பலம் கிடைக்கும் அப்படின்னு விசேஷமா எடுத்து சொல்றது. சுவாமி தேசிகனும் அத்யாபி கந்தவை மே விமலே நெய்யஸ்ய அப்படின்னு கங்கையை பத்தி சொல்ற மாதிரி சேதுவை பத்தி சொல்லிட்டு இப்பவும் அது கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு வரதராஜன் வந்து அரசர் சாதிக்க எனக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சர்வே ஷடூர் சுபகுலம் ஜலதீம் தரந்தி, அந்த சேதுவை பார்த்து எல்லாரும் சம்சார கடல சான்றாள் அப்படின்னு வரும் அதுல. ஆக ஒரு காலத்துல அந்த சேது கண்ணுக்கு தெரியும்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எத்தனையோ கடல்ல அலைகள் மேல சுனாமிகள்லாம் நிறைய வந்திருக்கு, இப்ப நமக்கு பார்க்க முடியாம போயிருக்கு. ஆனா இப்பவும் அது உள்ளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் நமக்கு வந்துருக்கு. அந்த சேதுவிட்ட சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஈடுபாடு, ஏன்னா பல ஸ்தோத்திரங்கள்ல சேதுவை பத்தி அவர் சாதிச்சிருக்காரு. வரதராஜ வித்தியாசத்துல, தயாசத்தகத்துல, சங்கல்ப சூரியோதயத்துல பல இடத்துல வந்திருக்கு. அதனால இங்க விசேஷமா எழுதியது ரொம்ப பொருத்தம் இந்த திருநாமத்துல. அதுல தயாசுதத்துல சொல்லும் போது அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். கிருபே கிருத ஜகஜிதே கிருபண ஜந்து சிந்தாமணே சமாசகரம் ரகுதுரீணயந்தியத சரித்பதி சகிருத வேக்ஷணாட்ட க்ஷணாத் பிரகிருஷ்ட பகுபாத்தக பிரசம ஹேதுனா சேதுனா அப்படிங்கிறார். கிருப்பே திருவாளுடைய கருணையை பார்த்து சொல்றார். கருணையே கிருத்த ஜெகத்கீதை, உலகத்துக்கெல்லாம் நீ ஹிதம் மட்டும்தான் பண்ணுவ. கிருப்பணத்தனுக்கு சித்தாமனே, லோகத்துல ஒண்ணுமே இல்லாத ஜனங்கள், எதுவுமே முடியாத ஜனங்கள், ஞானம் எல்லாம் அதிகம் இல்லாதவா,
பிராயச்சித்தங்கள்லாம் பண்ண முடியாதவா அவளுக்கு சிந்தாமணியா நீ இருக்க. ஏன்னு கேட்டா கருணையினால் தானே பெருமாள் ஸ்ரீராமன் அங்க சேது அணையை கட்டினார். அது பின்னாடி வரவாள் அந்த சேதுவை பார்த்து அதனால பாபத்தை போக்கிக்கட்டும், அந்த சேதுவில் ஸ்நானம் பண்ணி பாபத்தை போக்கிக்கட்டும் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற கருணையினாலே அன்னைக்கு சேது கட்டினாராம். விபஜ்ஜத சகிப்பதி என சகிருத் அவேக்ஷனாத், ஒரு தடவை பார்த்தா கூட அவளுக்கு பாப்பம் போகுமே. பெருமாள் வந்து லங்கைக்கு போகும்போது நடுவில் சமுத்திரம் இருந்தது, இந்த சமுத்திரத்தை தாண்டி எப்படி போகலாம் அப்படின்னு பெருமாள் யோசிச்சாராம். இவர் போறது பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனால் வானர சைன்யம் ஒன்று இருந்தது, அந்த சைன்யத்தில் இருக்கிற மொத்த வானரங்களையும் கூட்டுண்டு சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போகணும், அதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு பெருமாள் யோசித்த போது அதுக்கு பல வழிகள் உண்டு. முதல் வழி பெருமாளுக்கு என்னன்னு கேட்டால், அவருடைய யோக சங்கல்பத்தினாலே வானரங்களையெல்லாம் அவங்க கொண்டு போய் விட்டுவிடலாம். கண்ணை மூடி கண்ணை திறந்தா அவெல்லாம் அந்த கரையில் இருக்கா, இங்கே கண்ணை மூடுறா கண்ணை திறந்தா அந்த கரையில் இருக்கா, அந்த மாதிரி பெருமாளால் பண்ண முடியும். ஆனால் அதை பெருமாள் பண்ணலை. அதுவும் ஸ்ரீராம அவதாரத்தில் இப்படிலாம் சத்திரம் பண்ணிட மாட்டேன். இன்னொரு வழி என்னன்னு கேட்டோம்னா, அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி சமுத்திரத்தையே மத்தடிக்க செய்து வானரங்கள்லாம் நடந்து போகும்படி பண்ணலாம். இதையும் பெருமாள் பண்ணணும்னு நினைச்சார், ஆனால் சமுத்திரராஜன் வந்து சரணாகதி பண்ணிட்டார், என்ன வத்தடிக்க செய்ய வேண்டாம், அதனால அவனுக்கு அனுகிரகம் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்றது அப்படின்னா, மூணாவது வழி தான் இந்த அணை கட்டி போகலாம் அப்படிங்கிறது. பெருமாள் இந்த முதல் ரெண்டு வழியும் விட்டுட்டு மூணாவது இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறதே நம்ம கிட்ட இருக்க பரம கருணையினால்தான். பின்னாடி வரவாள்லாம் கூட இந்த இடத்துல வந்து ஸ்நானங்கள் பண்ணி இந்த அணையை பார்த்து தன்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கிக்கட்டும் அப்படிங்கிறதுக்க. அதாவது எந்த பாபமானாலும் அதுக்கு பிராயச்சித்தமா சேது ஸ்நானம் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்துல. சமுத்திர ஸ்நானமே விசேஷம், அதுலயும் குறிப்பா சேது ஸ்நானம் இன்னும் விசேஷம். இப்பவும் கூட நிறைய பெரியவா சொல்றா, போய் ஒரு சேது ஸ்நானம் பண்ணிட்டு வா உன்னுடைய பாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு இப்பவும் நிறைய சொல்றது உண்டு, பல பாபங்கள் போகும் அங்க. அதனால பெரிய பெரிய அபராதங்களுக்கெல்லாம் பரிகாரமாக தர்மசாஸ்திரங்கள்ல எழுதி வச்சிருக்கிறது இந்த சேது ஸ்நானம். அதுக்கு வகை கொடுத்தது பெருமாள் வந்து அந்த சேத்துவை அங்கே கட்டினபடினால. அதனால்தான் கிருபண ஜந்து சிந்தாமணிங்கிற நாங்கள் என்ன சாஸ்திரங்களில் சொல்லியிருக்க பிராயச்சித்தம் பண்ணுவோமா, எத்தனையோ பாவம் இருக்கு சாஸ்திரங்களில் சொல்ல பிராயச்சித்தம் அப்படின்னா, எத்தனையோ விரதங்கள்லாம் சொல்லியிருப்பா பட்னி இருக்கணும்லாம் வரும், அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாதுன்னு நாங்கள் தவிக்கிற போது எங்களுக்கு சிந்தாமணி போல இருந்து தயாதேவி ஆனவர் பெருமாளை கொண்டு இந்த சேத்துவை கட்டி வச்சாரோ நாங்கள் புழைச்சோமோ, கேட்டால் இந்த பாவங்களுக்கெல்லாம் என்ன கதி அப்படிங்கிற. அதனால பெருமாள் கருணையினாலே செஞ்ச அந்த காரியத்தை ஆச்சரியமா சொல்ற. இப்படி சேதுவபத்தி மங்களா சாசனம் பல இடத்துல இருக்கு. நலஹஸ்தனிவேசிதைருதக்ரைஹி ஹிமவன் மந்தர மேரு விஞ்சேசங்கைஹி ஹரிச்சக்ர பதக்ரமைரசீதன்னு உததேருர்மிகணம் ருணத்தி சேதுஹு, சமுத்திரத்தையே தடுத்து இந்த கேது அழகா நிக்கிறதே அப்படின்னு இந்த சங்கல்ப சூரியோதய ஸ்லோகத்துல சாதிக்கிற. நல சேது அப்படின்ற நலன் கட்டினான் அப்படின்னு அதையும் சேது அழகா சொல்ற. இப்படி விசேஷமான மங்களாசாசனம் சேதுவுக்கு இருக்கு. அதே மாதிரி சட்டகோபாதி ஆழ்வார் திருநகர்ல போய் திருநகரில திருக்குருகூர்ல சுவாமி தேசியன் மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ஆதிப்பிரான் அவர்கள் மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் சடகோபாதி அப்படிங்கிற அம்மாழ்வார மங்களாசாசனம் பண்ணார். அதை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், திருக்குருகூரில் போய் மங்களாசாசனம் பண்ணச்ச சுவாமி தேசியன் நம்மாழ்வாரை பற்றி தான் ஸ்லோகம் சாதிச்சிருக்க, பெருமாளை பற்றி ஸ்லோகம் சாதிக்கல. நிரஞ்சனவயஞ்சன கிமபி நேத்திரமுன் நித்ரயன்னு நமஸ்யதி சடத்விஷே நர கவைதி ஜீவாதவே அகஸ்தியகிரி நிம்னகா சுபகவீச்சிகா சோதர ஸ்வலக்ஷண சரஸ்வதி சுரபி கேசரஸ்லாகினே, இப்படிப்பட்ட கானம் நம்மளுடைய திருவாய்மொழி. அதையும் சேர்த்து வச்சு தாமிரபரணியினுடைய அலைகள் மாதிரி நம்மாழ்வாருடைய பாடல்கள்லாம் அழகா இருக்கான், பிரவாகமா இருக்கான். அது அயன் ஜனஹா இதோ இருக்கேனே, நான் வந்து நமஸ்யதி சடத்விஷே நரகவைரி ஜீவாசவி, அவர் சேவிக்கிறேன் நம்மாழ்வாரை சேவிக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால
அந்தந்த திவ்ய தேசம் போய் அந்தந்த பெருமானை சேவிச்சா கூட சீவில்லி புத்தூர்ல கோதாபிராட்டிய மங்களாசனம் பண்ற, திருக்குறுகூர்ல சுவாமி நம்மாழ்வார மங்களாசாசனம் பண்ற, பெருமாளை மங்களாசாசனம் பண்றதை காட்டிலும் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது. ஆக இந்த ரெண்டு பெருமைகளும் இருக்கிறபடினால வேற ரெண்டு பேரை மாத்திரம் இங்க எடுத்து சொல்ற. அப்புறம் ஆதிபதம் இருக்கு, ஆதிபதத்தினால முன்னாடியே சொன்ன மாதிரி திருமாலின் ஜோலை மலை, அப்புறம் திருவனந்தபுரம் முதலான திவ்ய தேசங்களையும் இவர் பாடினார். அங்கேயும் ஸ்லோகங்கள்லாம் அது குறித்த ஸ்லோகங்கள்லாம் நிறையா இருக்கு. திருமாலிருஞ்சோலை மலையை பொறுத்த வரைக்கும் திருமலையும் இந்த திருமாலிருஞ்சோலையும் கிட்டத்தட்ட ஒன்னூறு சுவாமி தேசியம் திருவிழா. ஏன்னா அங்கே என்ன ஸ்லோகமோ அதே ஸ்லோகத்தை திருமாலிருஞ்சோலைக்கும் போடுற, அதே ஸ்லோகத்தை திருமலைக்கும் போடுற, ரெண்டுத்துக்கும் பொருந்தி வருது. அவர் திருவனந்தபுரத்தில் சேத்தே பத்மநாபா ஸ்ரீயா அப்படின்னு இந்த இடத்துல பத்மநாபனானவன் அனந்த சைனத்தில் ஆச்சரியமாக சயனிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்திலையும் மங்களாசாஸ்திரம் பண்ணுறேன். இப்படியாக பல திவ்ய தேசங்களை சுவாமி தேசியன் மங்களாசாஸ்திரம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். 708வது திருநாமம் சோழ தேசிய பகவத் க்ஷேத்ர சேவா ரசாகுலா. சோழ தேசத்திலே பெருமாளுடைய திவ்ய தேசங்களை சேவிக்கும் சுவை நிறைய பெற்றவர் என்று அர்த்தம். அப்படி இந்த திவ்ய தேசங்களெல்லாம் சேவிச்சு சோழ தேசத்தில் 40 திவ்ய தேசங்கள் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாரையும் சேவிக்கிறதுல ரொம்ப ஆசையோடு கூட போய் எல்லா பெருமாளுக்கும் மங்களாசாசனம் பண்ணார். திருவள்ளவி முதலான திவ்ய தேசங்களுக்கு சுவாமி தேசியன் மங்களாசாசனம் பண்ண ஸ்லோகம் இருக்கு, ஹம்ச சந்தேசத்தில் இருக்கு. திருவேந்திபுரம் தான் கேட்கவே வேண்டாம், பெருமாள் சுவாமி அங்கேயே கொஞ்ச காலம் ஏழு இருந்தார், நல்லா மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இன்னும் பல திவ்ய தேசங்களை சுவாமி போய் சேவிச்சார். அதனால்தான் சோழ தேசிய பகவத் க்ஷேத்திர சேவா ரசா குலா, அந்த சேவையா ரசத்தினாலே அவர் நிரம்ப பெற்றவர் என்ன அர்த்தம். இப்படி யாத்திரையா வந்தவர் ஒரு விதேசத்தையும் விடாம எல்லாத்தையும் சேவிக்கணும் அப்படின்னு பல விதேசங்களை சேவிச்சு சந்தோஷப்பட்டார் என்ன அர்த்தம். ஹஸ்தீஷ சேவா குலாத்மா. அடுத்த திருநாமம் ஹஸ்தீச பெருமானின் சேவையால் நிறைந்த மனதுடையவர். இப்படி பல திவ்ய தேசங்களை சேவிச்சிருந்து சுவாமி தேசியம் திருவேந்திபுரத்தில் வந்திருந்தார். அப்போ அங்கே சில சீ வைஷ்ணவர்கள் போய் காஞ்சிபுரத்துக்கு மறுபடியும் இருந்துடணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அவருடைய சொந்த ஊர் அது ஸ்ரீரங்கம் வந்த பல திவ்ய தேசங்களை சேவிச்சேன். சரின்னு பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் கோயிலில் போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசையோடு கூட ஸ்ரீமுஷ்ணம் வழியாக காஞ்சிபுரம் இருந்திருந்தாராம். அதனால ஹஸ்தீச சேவா ஆக்குல ஆத்மா, அது நிரம்ப இருந்து இவருக்கு மனசுல பெருமாளை சேவிக்கும் போது ஒரு ஆனந்தம். ஏன்னு கேட்டான்னா சொந்த ஊர் சுவாமி தேசியருக்கு ஞானத்தை கூட கொடுத்த பெருமான் அவர் தான். ஏன்னா அவர் சன்னதிரியில்தான் காலக்ஷேபம், அப்புள்ளார்கிட்ட காலக்ஷேபம் நடந்தது. அதனால ஹஸ்தீச சேவா குல ஆத்மா ஹஸ்தீசன் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு பேர். யானைகள்லாம் அதாவது அஷ்ட திக்கஜங்கள்னு திக்கஜங்கள் 8 யானையும் இந்த பெருமாளை முன்னாடி ஒரு சமயம் பூஜை செய்தன அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு. அதனால அந்த பெருமாளுக்கு ஹஸ்தீசன் பெயர், அந்த மலைக்கு ஹஸ்திகிரி அப்படின்னு பெயர். அதனால ஹஸ்திகிரீசன் அப்படின்னு சொல்றது உண்டு. எப்படி காஞ்சிபுரத்தில் போய் பெருமாள் மங்களாசாசனம் சொல்லிங்கிறது ரொம்ப பரம சந்தோஷத்தோட அங்கேயே கொஞ்ச நாள் இருந்துருந்த அங்க சில வைபவங்கள்லாம் நடந்தது. அதை பத்தி அடுத்த திருநாமம் நரேந்திர மத சர்பஹா. நரேந்திரன் அப்படின்னா பாம்பு வளர்க்கிறவன் இல்லட்டா பாம்பு அடக்கிறவன். அவனுடைய மத சர்ப்பத்தை, மதம் பிடிச்ச கொடிய சர்ப்பத்தை ஒழித்தவர் என்ன அர்த்தம். சுவாமி தேசியனுக்கு சர்வதந்திர சுதந்திர அப்படின்னு விருதம் ஸ்ரீரங்கநாச்சியார் கொடுத்துருக்கார். இந்த விஷயங்கள்லாம் வெளியில வரைச்ச சில பேருக்கு அதை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு ஆசை. சர்வதந்திர சுதந்திரம்னா எல்லா தந்திரங்களும் தெரியும், லௌகிக தந்திரங்கள் வைதிக தந்திரங்கள் உட்பட மொத்தம் இவர் அதீனம் என்று அர்த்தம். இது அவர் தாயாரே கொடுத்த திருநாமம், வேதாந்தாச்சாரியன் பெருமாள் கொடுத்த திருநாமம். இப்படி திருநாமங்கள்லாம் இவருக்கு பிரசித்தமா இருக்கா அந்த காலத்திலேயே. அப்ப சாதாரணவானவர்கள் என்ன பண்றா, எல்லாம் தெரியும்னா இவர்கள்லாம் தெரியுமான்னு பரீட்சை பண்ணி பார்க்கணுங்கிற. ஏன்னா இவர் பார்த்தா வெறும் உட்காந்துருக்கார், தெரியும்னா தெரிஞ்சதா காட்டிக்க வேண்டாமோ, இவருக்கு காட்டிக்க தெரியல. சகலமும் தெரிஞ்சுட்டு அவர் ரொம்ப
ஒண்ணும் தெரியாதவர் போல இருந்துட்டு இருக்க. அதனால அவருக்குலாம் இவர் மேல சந்தேகம், இவர் பிருதத்துக்கு நிஜமாவே அர்த்தம் இருக்கா இல்ல வெறுமனா ஏதோ பிருதம் கொடுத்துட்டாளா அப்படிங்கறதுக்காக இவர்கிட்ட சில பரீட்சை எல்லாம் பண்ணி பாக்குற. இவருக்கு அதெல்லாம் எதுவும் ஆசை கிடையாது, இருந்தா கூட தாயார் கொடுத்த திருநாமம் இல்லையோ அதை சரியாக்கிக்கணும். அதுல ஒருத்தன் பாம்பாட்டி ஒருத்தன், அவன் வந்து எல்லாம் தெரிஞ்சவர், ஆனா இவனுடைய சர்ப்பங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்பத்தை ஏவி விட்டானா. அவன் தேசிகன் வந்து ஒரு கோடு போட்டார் பூமியில, அந்த கோட்டுக்கு கட்டுப்பட்டு அந்த சர்ப்பம் நிக்கிறது, அந்த கோட்டை தாண்டி வரல. மந்திர சக்தி, மந்திர சக்தினாலே அந்த சர்ப்பம் அதை தாண்டி வர முடியாத பண்ணிட்டார். இதே மாதிரி ஒவ்வொரு சர்ப்பமும் சின்ன இருந்தான், ஏழு சர்ப்பத்தை அனுப்பிச்சானா கோட்டை தாண்டி எதாலையும் போக முடியல. அவனுக்கு கோபம் வந்து ஒரு பெரிய நாக சர்ப்பம் ஒன்று, நாகராஜ சர்ப்பம் ஒன்று அனுப்பிச்சானா அது கோட்டை தாண்டி வந்துருச்சு. மேல வந்தா கொடிய சர்ப்பமானபடினால நேரம் வந்து இவரை கடிக்கிற அளவு அவர் வந்துருச்சு. அப்ப அந்த சமயத்துல சுவாமி தேசியன் வந்து கருத்மான தியானம் பண்ணி கருட தண்டகம் அப்படின்னு ஸ்தோத்திரத்தை பண்ணார். உடனே கருத்வான் நேர பறந்து வந்து அந்த சர்ப்பத்தை எடுத்துன்னு போயிட்டார், இவ்வளவு பெரிய ராஜசர்ப்பத்தை எடுத்துன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த பாம்பாட்டி பயந்து போய் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தான், ஐயோ எனக்கு ஜீவனமே அந்த சர்ப்பந்தான், அதை காமிச்சுதான் பொழைச்சுட்டு இருக்கேன், அதனால அதை திருப்பி கொடுத்து விடணுமேனு பிரார்த்திச்சான். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கருத்வானை பிரார்த்திக்க கருத்வான் நேரம் வந்து அந்த சர்ப்பத்தை போட்டு போனார் அப்படின்னு ஐதிஹியம். இப்படியானா ராமாவதாரத்துல குருத்மா நேரம் வந்து பெருமாளை வந்து சேவிச்சு கைங்கரியம் பண்ணிட்டு போறாரோ, அதே மாதிரி தேசிகளுடைய அவதாரத்திலையும் குருத்மான் தான் முதல்ல வந்து ஐக்கிய மந்திரத்தை உபதேசம் பண்ணான்னு வருது. இப்ப அதே கருத்மானே திரும்பி வந்து அந்த சர்ப்பத்தை எடுத்துன்னு போய் சுவாமி தேசிகளுடைய பெருமையை எல்லாருக்கும் தெரியும்படி பண்ணார். அதனால நரேந்திர மத சர்ப்பகா, அந்த பாம்பை அடக்குவோன்ற காலியும் அவனுடைய மதம் பிடிச்ச சர்ப்பம், அந்த சர்ப்பத்தை ஒழித்தவர் அர்த்தம். திருப்பி வந்து கருப்பான பிரார்த்திச்ச கருப்பான் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு ஐதிஹியம் இருக்கு. நரேந்திர மத சர்ப்பா நரேந்திர வந்திதா, அடுத்த திருநாமம். இவன் சுவாமி தேசியனுடைய பெருமையை பார்த்தான், மந்திர சக்தியினாலே ரொம்ப அழகா எல்லா சர்ப்பங்களையும் அடக்கி அதுவும் கருப்பான கூட்டு வந்து எடுத்துன்னு போக கொண்டிட்டாரேன்னு பயந்துட்டான். ஆனா இவர் காலில் விழுந்து நான் ஏதோ நான் தான் பாம்பாட்டி சில மந்திரங்கள்லாம் தெரியும் சில மூலிகைகள்லாம் தெரியும் அப்படின்னு கர்வம் பிடிச்சிருந்தேன், இப்போ உண்மையும் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழே விழுந்து சேவிச்சாலும், அதனால நரேந்திர வந்திதா அவனாலே வந்தனம் செய்யப்பட்டவர் என்ன இருப்பார். சர்வதந்திர சுதந்திர அப்படிங்கிறது இவருக்கு தான் தகும் அப்படிங்கறது சொல்லிட்டு போனானா. சுவாமி தேசியன் கருட தண்டகம் அருளி செய்து கருத்மானு கொண்டு வந்து இதை எடுத்துட்டு போகும்படி பண்ணார் அப்படின்வா, இல்ல கருட பஞ்சாசத் பண்ணார்வா, மாத்தி மாத்தி சொல்றான். ஆனா இங்க திருக்குறி தேசியம் என்ன சொல்றாரு, நான் கருட தண்டகத்தை சுவாமி தேசியம் அருளி செய்வார். கருட பஞ்சாசத் அருளி செய்தது அப்போ முதல்ல ஐக்கிய மந்திரத்தை கருத்மான் வந்து உபதேசம் பண்ணார் அப்படின்னு திருவேந்திபுரத்தில் இருக்கும்போது, அப்ப அந்த கருத்மானே என்னை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணும் பிரார்த்திக்கிறாராம், தேசியனுக்கு கட்டளையிடுற. அதனால வினதா நந்தனம் நந்தயிஷின்னு வரும், அந்த கருத்மானுடைய பிரீதிக்காக அங்கே கருட பஞ்சாசத்தை அருளி செய்தார் அப்படின்னு அங்கே இருக்கு. அதனால அங்கேயே கருட பஞ்சாசத்து வந்தாச்சு. இப்ப சுவாமி தேசியம் கருட தண்டகம் தான் அருளி செய்தார் அப்படின்னு சொல்றது உண்டு. அதை வச்சிருந்த அடுத்த திருநாமம் தார்ஷ்ய தண்டக உத்தம தாத்ருஜீஹி. தார்ஷ்ய தண்டகம் அப்படின்னு ஒரு உத்தமமான கிரந்தத்தை கொடுத்தவர் என்ன அர்த்தம். தார்ச்சிய தண்டகம்னா கருட தண்டகம், அது ரொம்ப உத்தமம், ரொம்ப உயர்ந்தது. ஏன்னு கேட்டால் எல்லா பலனும் நமக்கு கொடுக்கும். சத்ரிம் ஷட்கணச்சரணோ நரபரபாடி நவீன கும்பகணா விஷ்ணுரத தண்டகோயம் விகடயது விபக்ஷ வாகினி வியூகம். கருத்தாவுடைய தண்டகமானது நம்முடைய தடைகளை எல்லாம் போக்கடிச்சு நமக்கு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு அதனுடைய பலஸ்ருத்திலேயே சொல்றார். அதனால எல்லாத்த காட்டிலும் உத்தமமா இருக்கு, அதை நோக்காக கொடுத்தவர் என்ன. நம பன்னதன் அத்தாய வைகுண்டவசவர்த்தினே
ஸ்ருதி சிந்து சுதோத்பாதம் அந்தராய கருத்மதேன்னு எல்லா ஸ்லோகமும் போல எல்லா ஸ்லோகமும் போல இங்க ஆரம்பம். ஆனா இது தண்டகம், இது ஸ்லோகம் இல்ல, தண்டகம் அழகா போயிருக்கும். ஜய கருட சுபர்ண தர்வீ கதாகார தேவாதிபாகாரஹாரின் திவௌகஸ்பதி க்ஷிப்த தம்போலிதாராகினா கல்ப கல்பாந்தவாதூல கல்போதயால்ப வீராயிதோத்ய சமத்கார தைத்யாரி ஜைத்ருத்வஜாரோக நிர்தாரிதோத்கர்ஷ சங்கர்ஷனாத்மன் கருத்மன் மருத்பஞ்சசாதீச சத்யாதிமூர்த்தே நகச்சித் சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமஹா. இப்படியெல்லாம் ஒரு அக்ஷரங்களுடைய அழகான வரிசையோடு செய்யக்கூடிய முறைக்கு தண்டகம் அப்படின்னு பெயர் சம்ஸ்கிருதத்தில். அந்த முறையை அனுசரித்து காட்சிய தண்டகம் அப்படின்னு வர்த்மானை குறித்து கருடு தண்டகம் அருளி செய்தவர். சின்ன ஸ்லோகம்தான், இதை சொன்னா நல்ல பலன்கள்லாம் உண்டு. விஷ்ணு ரத தண்டகோயம் விகடயது விபக்ஷ வாகினி வியூகம். நமக்கு சத்ருக்களா யார் யார் இருக்காளோ அதெல்லாம் புரிச்சிடுவான். சத்ருக்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாத பண்ணிடும். யார் சத்ருக்கள் அப்படின்னா பாபங்கள் தான் சத்ருக்கள். நமக்கு நல்ல காரியம் நடக்கூட்டாம பண்றது நம்முடைய பாபங்கள் தான். இந்த பாபங்கள் தான் சத்ருக்கள். இந்த சத்ருக்களை எல்லாம் ஒழிக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரம். அதனால எந்த காரியம் நடக்கலைனாலும் இந்த கருட தண்டகம் நாம சொன்னோம்னா நம்ம காரியத்தை கருத்தான் நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இதுல தெரியுது. அடுத்தது 713வது திருநாமம் புனரும் ரிஷா திரங்கேச சேவார் கதமனோ சுகா. அதே போய் பல திவ்ய தேசங்கள் போய் பெருமாள் சேவிச்சுன்னு காஞ்சிபுரத்தில் இருந்தவருக்கு மறுபடியும் ஒரு தடவை திருமலையில போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னும் ஸ்ரீரங்கத்துல போய் பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னும் ஆசை இருந்தது. அதனால மீண்டும் திருமலையப்பனையும் ஸ்ரீரங்கநாதனையும் சேவிக்க செல்வதில் உற்சாகம் உடையவர் என்ன அர்த்தம். திவ்யதேச யாத்திரை தான் நான் போறேன், திருமலை யாத்திரை முன்னாடியே போயிருக்க, தயாசதங்கள்லாம் அருளி செய்திருக்க, அவ திருமலை சேவிச்சாச்சு போரும், ஸ்ரீரங்கம் போய் அங்கேயே இருந்தாச்சு போரும் அப்படின்னு தோணணுமோ இல்லையா, அப்படி தோணலையா, மறுபடியும் ஒரு தடவை திருமலை போய் சேவிக்கணும் அப்படின்னு தோணித்தான், திருப்பி ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு தோணித்தான். என்ன காரணம்னா அந்த பெருமாள் தான் இழுக்கிற, இவருக்கு மனசுல தோற்றி இருக்கிற அந்த பெருமாள் தான். அதனால புனர் புருஷா திரீரங்கேச மறுபடியும் திருப்பி சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது அவருடைய சுவாமி தேசிகனுடைய ஒரு ஸ்நேகத்தை காமிக்கிறது பெருமாள் கிட்ட. ஏன்னா பெருமாள் கிட்ட ஸ்நேகத்தோட இருக்கா திருப்பி திருப்பி சேவிக்கணும் அப்படின்னு போவான். இல்லைன்னா ஏதோ ஒரு தடவை சேவிச்சுட்டு போற சேவிச்சாச்சு அப்படின்னு வந்துடுவான். இல்ல ஒரு பலனுக்காக சேவிக்கிறோம், அந்த பலன் கிடைக்கிறதுக்கும் சேவிப்பான், அப்புறம் சேவிக்கிறது விட்டுடுவான். ஆனா மறுபடியும் ஆசையோட போனோம் அப்படின்னு நினைச்சாருன்னா அது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் தான். ஒரு தடவை சேவிச்சா போறாது, திருப்பி சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த அனுபவத்தோடு கூட மறுபடியும் திருவேங்கடவனுக்கு போறாளா இவர், மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேவிக்கிறாளா. புனரும் ரிஷா திரங்கேஷ சேவார்த்த கமனாத் சுகா. திருவேங்கடமுடையால் ஸ்ரீரங்கநாதன் இவர்களை மறுபடியும் போய் சேவிப்பதில் ஆசையுடையவர் என்ன அர்த்தம். போய் சேவிச்சார் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ, அதையே சேவிப்பதில் ஆசையுடையவர் அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, சேவிக்கிறதுக்காக ரொம்ப முக்கியம், அவர் சேவிக்கிறத ஆசையோடு சேவிக்கிறார் அப்படிங்கிறது தான். என்னைக்குமே திவ்ய தேசத்துல போய் பெருமாள் சேவிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனா அங்க போய் பெருமாள் சேவிக்க போறோம் சேவிக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆசை மனசுல இருக்கொள்ளியும் அது உண்மையிலே பெரிய விஷயம்தான். குஷ்யதே யஸ்யநகரே ரங்கயாத்ரா தினே தினே சமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் அப்படிங்கிறார். குலசேகரவர் திருவரங்கத்துக்கு போனோம் போனோம்னு ஆசையோடு இருந்தார், அதுக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணார். போனாரா இல்லையா அப்படின்னா அது விஷயம் வேற. அந்த ஆசைங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக அந்த ஸ்ரீரங்கம் பார்த்தோம், இப்போ புனர் விசாத்தியர் அங்கே வச்சானா ஸ்ரீரங்கத்தில் அழகாக சுவாமி திருச்சியும் ஸ்லோகம் சாதிக்கிறத பாருங்க. தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசா
சங்கேஸ்வர தொற்பதே நித்யம் கிங்கரவாண்யகம் நது குணக்குரியாம் கதர்யாஸ்ரயாம். ரங்கநாதா, உன் திருவடிகளே நான் கைங்கரியம் பண்ணணும், பண்ணும்போது சந்தோஷத்தோட நான் பண்ணணும். நான் காத்துட்டு இருக்கேன். தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசா. ரங்கநாதரை சேவிக்க வரையா, ரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்ண வரையா அப்படின்னு கேட்டா உடனே தேசியனுடைய மனசை அப்படியே துள்ளுவான், துள்ளி சந்தோஷத்துல குதிக்குவான். சின்ன குழந்தைகள்லாம் பட்னியா இருக்கும்போது ஆகாரம் சாப்பிடாம கை குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு முன்னாடி கொண்டு வந்து பால் ஆத்துவா அம்மா. உடனே அந்த குழந்தை கை கால்லாம் எட்டி உதச்சிண்டு சந்தோஷத்தை பிரகடனம் பண்ணும், பால் கிடைக்க போறதுன்னு சந்தோஷம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னா தேசியனுடைய மனசு துள்ளுறதாம், அப்படியே அது கை கால் அடிச்சுக்கிறதாம். நான் ஸ்ரீரங்கம் போறேன், ஸ்ரீரங்கம் போறேன், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போறேன் அப்படின்னு. அந்த மாதிரி லாஸ்யவதானுமத்திய மனசா, என் மனசு லாஸ்யமாட, என் மனசு நர்த்தனமாட, தாஸ்யம் அனுமத்திய, நான் அப்படியே உனக்கு கைங்கரியம் பண்றது அனுமான நான் சேர்த்துண்டு உங்ககிட்ட கைங்கரியம் பண்றவனா இருக்கணும் அப்படிங்கிற நித்தியம் கிங்கரவாணியகம் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற அப்படியாக மறுபடியும் ரங்கநாதனை சேவிக்கணும் அப்படிங்கிறதுல அத்தனை ஆசை. மறுபடியும் திருவேங்கடபடியான சேவிக்கணும் அப்படிங்கிறதுல அத்தனை ஆசை. ஏன்னா திருவேங்கடமுடியான விஷயமாக எத்தனையோ ஸ்லோகங்கள்லாம் சரியா சாதிச்சிருக்காருங்க. திருவேங்கட மலை விஷயமாக சுவாமி தேசியம் தயாசுதகத்துல சொன்ன ஸ்லோகங்கள் மட்டும் இல்லாமல் ஹம்ச சந்தேகத்திலும் சில ஸ்லோகங்கள் இருக்கு, சங்கல்ப சூரியோதயத்திலும் சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. பாரே சிங்கமிகாதிபூருஷபத பிரஸ்யந்தி பாதஸ்வினி பாத பாத பரம்பராற்புத மகாரண்யே சரண்யே சதாம் பாராபரிய விவேக பத்ரிமதிய சத்வாஸ்த தத்வம் பரம் பஷ்யந்த பிரசரந்தி ஹந்த சுகின சர்வேபி நிர்வைரதா. எல்லாரும் ஆனந்தமா இருக்கா மலை வேலை திருமலையில, தேவர்கள்லாம் மேலிருந்து வர, மனுஷர்கள்லாம் கீழிருந்து மேல போற, எல்லாரும் சந்திக்கிற இடம் தேவலோகத்திலேயும் தேவர்கள்லாம் வந்து அங்கதான் சேவிக்கிறாளாம், மனுஷ லோகத்திலேயும் மனுஷர்கள்லாம் போய் சேவிக்கிறாளாம். எல்லாரும் சேவிச்சாலும் பெருமாள் எல்லாரையும் சமமா பாவிக்கிறார். இவ தேவலோகத்தையே வந்திருக்கணும், மேலேந்து வரவன் ஆச்சுன்னா இவன் கீழேந்து வரவன் ஆச்சுன்னு நினைக்காமல் எல்லாருக்கும் சமமாக தன்னுடைய கருணை பிரவாகத்தை பெருமாள் காண்பிக்கிறாராம் அப்படின்னு. அதனால எல்லாருக்கும் அந்த சமமா அங்க இருக்கிறபடினால ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய வைரங்கள் எல்லாம் போய் நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற அகங்கமாக போய் நீயா நானா அப்படிங்கிற போட்டி எல்லாம் போய் எல்லாரும் பெருமாள் சேவிக்கிறதுலயே ஆனந்தமா இருக்கக்கூடிய இடம் திருமலை. அதான் இன்னைக்கும் நாம பாக்குறோம், பணக்காரன் ஆனாலும் சரி, ஏழை ஆனாலும் சரி, படிச்சவன் ஆனாலும் சரி, படிக்காதவன் ஆனாலும் சரி, எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போய் பெருமாள் ஒன்னா இருந்து சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால திருவேங்கடமுடையான் பற்றியும் பல ஸ்தோத்திரங்கள் பண்ணபடினால அதையும் இங்க ஞாபகம் இருக்கிற. அடுத்த திருநாமம் ஆச்சரியாவக சரித்ர பாதி வக்ராதி தெய்வதா. ஆச்சரியத்தை தரும் சரித்திரத்தை உடைய ஹைகிரீவ பெருமானை தன் தேவதையாக உடையவர். ஹைகிரீவ பெருமான் தான் சுவாமி தேசியனுக்கு ஆராத்ய தேவதா. இப்படி திருவாராதனத்திலே இருக்க பெருமாள் அவர். சுவாமி தேசியன் எங்க போனாலும் இந்த பெருமானோட கூட தான் போவார். எந்த ஊருக்கு போனாலும் இந்த பெருமானை ஏழை பண்ணிட்டு போய் அங்க நித்தியபடி திருவாராதனம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாட்டி இப்படிதான் இருப்பார். அதுல அந்த பெருமாளுக்கே ரொம்ப சந்தோஷம். அதனால ஒன்னு ரெண்டு லீலைகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பெருமாள் பண்ணினாரா. பிறகு சுவாமி தேசியன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்திருக்கும் போது அந்த திருக்கோவிலூர்ல தங்கியிருக்கார். திருக்கோவிலூர் பெருமான பத்தி தேகலி சஸ்துதி அப்படியே ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிய. ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அப்போ திருக்கோவிலூர்ல ஒரு நாள் ராத்திரி போய் அங்க தங்கும் போது அங்க கடலை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வைஷ்ணவன் ஒருத்தன் அவனுடைய கிரகத்துல தங்க நேர்ந்தது. அப்போ ஹைகிரீவ பெருமாளுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும், ராத்திரி வேலையில விக்கிரக பெருமாள் இருந்தா காத்தாலே ராத்திரியும் நல்லா சமர்ப்பிக்கணும். இவருடைய ஆராத்ய பெருமாளா ஹைகிரீவன் வந்திருக்கார், அவருக்கு எதாவது சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சமர்ப்பிக்கலாம் பார்த்தா கையில ஒண்ணுமே இல்லை.
அப்போ வெறும் தீர்த்தத்தை எல்லாம் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்த தீர்த்தத்தை நிவேதனம் பண்ணிட்டு சுவாமி தேசியன் தான் உபவாசமா இருக்க, தான் ஒன்றும் சாப்பிடல, ராத்திரி ஒன்றும் கிடைக்கல, அதே சிந்தையோட அப்படியே படுத்துட்டு விட்டேன். பெருமாளுக்கு தீர்த்தம் தானே கொடுக்க முடிஞ்சுன்னு அந்த கவலை, தான் சாப்பிடலங்கிற கவலை கிடையாது. இதோ இந்த வேலைக்கு பெருமாளுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியல, தீர்த்தம் மாத்திரம்தான் கிடைச்சது அப்படின்னு அந்த கவலையோட இப்படியே ராத்திரி அவர் படுக்க ஆரம்பிக்கிச்சேன். அப்போ அவன் வந்தான், அந்த யார் ஆத்துல தங்கியிருக்காரோ அவன் வந்தான். சாமி சாமின்னு வந்து எழுப்பினான், என்னப்பா அப்படின்னு. நீங்க ஒரு குதிரை கொண்டு வந்தாங்களே, அந்த குதிரை வந்து கொள்ளு பயிரெல்லாம் மேஞ்சின்னு இருக்கு, நிறையா கொள்ளெல்லாம் சாப்பிட்டுருக்கு அப்படின்னா. இல்லைப்பா நான் குதிரை கொண்டு வரலையே என்ன, இல்லையே அழகா இருக்கு, வெள்ளையா இருக்கு, நான் வெள்ளையா குதிரை இருக்கு, தேவலோகத்து குதிரை மாதிரி இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பார்க்கறதுக்கே தேஜஸா இருக்கு, அது கொள்ளெல்லாம் சாப்பிட்டுருக்கேன், இங்கே நான் பயிர் போட்டிருக்கேன், கொஞ்சம் அதை அடக்குங்களேன், கொஞ்சம் அதை ஓட்டி எடுத்துன்னு போங்களேன் அப்படின்னா. இல்லைப்பா நான் கொண்டு வரலன்னு சொன்னா கேட்கல, இந்த மாதிரி ஒரு குதிரை நான் இந்த பிராந்தத்திலேயே கிடையாது, இந்த பக்கம் யாராத்திலையும் குதிரை கிடையாது, இந்த பக்கத்து ஊர்லலாம் எங்கேயுமே கிடையாது, இங்கே அது வரத்துக்கான சான்ஸே கிடையாது, இங்கே தான் கொண்டு வந்திருக்கணும், ஆனால் நீங்கள் வந்து பாருங்க முதல்ல அப்படின்னு கூட்டின்னு வந்து பார்த்தா ஹரிகிரவ பெருமாளே குதிரை ரூபத்தில் வந்து அம்சிஞ்சின்னு இருக்கார். ஹரிகிரவ பெருமாளுக்கு ஒன்றும் கொடுக்க முடியலையேன்னு கவலைப்பட்டாரோ இல்லையோ, இவர் கவலையை தீர்க்கறதுக்காக அது பெருமாளே அப்படியே வந்திருக்கார். உடனே போய் அந்த குதிரையை தரவி கொடுத்து உடனே அவனை கூட்டு கொஞ்சம் கடலையும் கொஞ்சம் பாலையும் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அதை அந்த குதிரைக்கு சமர்ப்பிச்சார். குதிரை வடிவில் இருந்த ஐக்கிரியவன் அது மொத்தத்தை அப்படியே சுவீகரிச்சுட்டார். சுவாமி தேசியனுக்கும் ரொம்ப பரம சந்தோஷம். அதுக்கப்புறம் பட்டன குதிரை மறைஞ்சு போயிருக்கு. எங்கேருந்து வந்தது குதிரை, அவன் கேட்டான். உங்கள்கிட்ட இல்லையா இது எந்த தான் அந்த குதிரை, எங்கிருந்து வந்து எங்க போச்சுன்னா எங்க பெருமாளிவர். அதான் பார்த்தேன் இந்த பக்கம் எங்கேயுமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இந்த சுத்து வட்டத்துல 100 கிலோமீட்டர்ல எங்கேயும் கிடையாது இந்த மாதிரி குதிரைனால. சுவாமி தேசியனுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த குதிரையை சேவிச்ச சந்தோஷம். அதுக்கப்புறம் போய் படுத்துட்டேன். குதிரையுடைய காலடி பட்ட இடத்தெல்லாம் வயல்ல ரத்தன ரத்தனமா விளையிறதாம், பொன் பொண்ணா விளையிறதாம், பலமடைந்து விளைச்சல் அதிகமாகி அவனும் ரொம்ப சந்தோஷமாப்பட்டு சுவாமி கிட்ட அவன் ஈடுபட்டு சுவாமியின தன் ஆச்சாரியனா வலிச்சிருந்தான் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. ஆச்சரியாவக சாரித்திர அதான் ஹயக்ரீவன் அவர் செஞ்ச அந்த ஒரு சாரித்திரம் இருக்கேன், அது ஆச்சரியாவகம், எல்லாருக்கும் இன்னைக்கும் அது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. வாஜி வக்ராதி தெய்வதா அப்படிப்பட்ட ஹயக்ரீவனை தன்னுடைய தெய்வமாக கொண்டவர், ஆராத்திய தெய்வமாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் வரதாச்சாரிய ஜனகாக, வரதாச்சாரியரின் திருத்தகப்பனார். அதாவது சுவாமி தேசியனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு வரதாச்சாரியன் திருநாமம். காஞ்சிபுரத்தில் சுவாமி தேசியன் இருக்கும்போது பெருமாளே வந்து தேசியனுடைய சொப்பனத்துல வந்து ஒரு குழந்தை நான் தரேன் அதை வாங்கிக்கும் அப்படின்னுட்டார். தெரிஞ்சு பெருமாளுடைய அனுகிரகமாக அந்த குழந்தை பிறந்தது. ஆவணி மாசத்துல ரோஹிணியில அந்த குழந்தையோட அவதாரம் அந்த பெருமாளுடைய திருநாமத்தையே வைக்கணுங்கிறதுக்காக வரதன் அப்படின்னு திருநாமத்தையே எடுத்து வச்சேன். அதனால அந்த வரதாச்சாரிய ஜனகாக, அந்த வரதாச்சாரியர், வரதா குமார வரதாச்சாரியர் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்லுவோம். சுவாமி நயினாச்சாரியார் அப்படின்னு சொல்லுவோம். தேசியனுடைய திருக்குமாரர் நம்ம குரு பரம்பரையில தேசியனுக்கு அப்புறம் தேசியனுடைய திருக்குமாரர் ஆச்சாரியராக இருக்கார். சிலருக்கு தேசியனுக்கு அப்புறம் பிரம்மதந்திர சொந்ததாக இருப்பார், பகவத் விஷயத்துல திருக்குமாரா இருக்கார். அப்படி வரதாச்சாரிய ஜனகா அப்படின்னு தேசியனுக்கு திருநாமம். பொதுவாக பிள்ளையை சொல்லும்போது அப்பாவோட பெயரை சொல்லி சொல்ற வழக்கம், ஆனா இங்க கொஞ்சம் மாத்திருக்கு. வரதாச்சாரிய ஜனகான் தேசிகனை சொல்ற வேதத்தெல்லாம் பார்த்தா சகோவாச வியாசப்பாரியா வியாசங்கவர் பராசுரருடைய புத்திரர், பிருகுர் வைவாருணிகி பிருகுங்கவர் வருணருடைய புத்திரர் அப்படின்னு தான் வரும். தேசிகனுடைய புத்திரர் அப்படிங்கிறதான இந்த குமார வரதாச்சாரியாருக்கு பெருமை.
ஆனா இப்ப வாத்தி சொல்லி தேசியனுடைய சகசிரநாமத்தை சொல்லும் போது, தேசியனுடைய பிரபாவத்தை சொல்லும் போது, வரதாச்சாரியருடைய தகப்பனார், திருத்தகப்பனார் அப்படின்னு ஒரு பெருமையை சொல்லியிருக்கார். இது வந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த குமார வரதாச்சாரியாருக்கு அத்தனை பெருமை இருக்கு, தேசிகனுக்கே பெருமையை சேர்க்கிற அளவு அவருக்கு பெருமை இருக்கு. இவருடைய திருநாமத்தை வச்சு தேசியனுக்கு சகஸ்ரநாமம் சொல்ற கூடிய அளவு அவருக்கு பெருமை இருக்கு. அவன் தேசிகனுக்கு எத்தனை பெருமையோ அத்தனை பெருமை அவருக்கும் இருக்கு. ஸ்ரீமல்லக்மண யோகேந்திர சித்தாந்த விஜய பஜம் விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரியமகம் பஜே அப்படிங்கிறது அவருடைய தன்மை. அவரும் பல கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். சுவாமி தேசியன் சாதிச்ச கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அதிகன சாராவளிக்கு ஒரு வியாக்கியானம் ஒன்று சாதிச்சிருக்கார். சுவாமி தேசியன் பண்ணது அதிகன சாராவளிக்கு அதுக்கு ஒரு வியாக்கியானம் சாதிச்சார். இன்னும் பல கிரந்தங்கள், சில கிரந்தங்கள் சுவாமி தேசியன் தமிழில் சாதிச்சது, இவர் சமஸ்கிருதத்தில் சாதிச்சிருக்கார். இப்படியாக பரம உபகாரங்கள் பண்ணவர். அதனால விளக்கிலிருந்து ஏற்றிய விளக்கு போல சுவாமி கிட்டேருந்து வந்தவர் இந்த குமார வரதாச்சாரியர். அவர் திருமை தெரியும்படி இந்த திருநாமம் எல்லாத்துக்கும் மேல குறிப்பா தேசிக மங்களம் அருளி செய்வார். நம்ம நித்திய அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். தேசிக மங்களம், தேசிக தினசரியா, தேசிக பிரபத்தி இதெல்லாம் அருளி செய்திருக்கார். எல்லாத்துக்குமே நித்தியம் சொல்லணும். நம்ம மங்களம் மாத்திரம் சொல்லிட்டு இருக்கோம். சர்வதந்திர சுதந்திராய சிம்ஹாய கவிவாதினாம் வேதாந்தாச்சாரிய வரியாய வெங்கடேசாய மங்களம் அப்படின்னு ஆரம்பிச்சு கோயில்ல நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம். வாயுத்திருநாமம் ஆகுமே மங்களம் சொல்றோம். அது இவர் தேசியனுடைய திருக்குமாரர்கள் பண்ணதுதான். ஆக நமக்கு உபகாரமாக எத்தனையோ கிரந்தங்களை சுவாமி தேசியம் பண்ணியிருக்க, அந்த தேசியனை பற்றி நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக பல கிரந்தங்களை அவருடைய குமாரர் பண்ணியிருக்கார். அதனால நமக்கு இவர் பரம சேவியரா இருக்கார். அதை வச்சுட்டு வரதாச்சாரிய ஜனகா அப்படின்னு திருநாமம். ஜீவிதாக்கில விஷ்டபகா எல்லா உலகத்தையும் வாழ்வித்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இது இங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, தேசியன் ஒரு இடத்துல இருந்து காலக்ஷேபாதிகள் எல்லாம் சாய்ச்சிண்டு வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் ஸ்தாபனம் பண்ற, அதனால தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் உட்பட எல்லாரும் சந்தோஷப்படுறார், எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தார். தேவர்களுக்கு வாழ்வு என்னன்னு கேட்டா, இங்கிருந்து நம்ம யாகங்கள்லாம் பண்ணாதான் அவளுக்கு ஆகாரம், யாகத்தினுடைய பிரசாதம் தான் அவளுக்கு ஆகாது. அதனால சுவாமி தேசியம் ஒருத்தர் கொண்டு யாகம் பண்ணி வச்சார் அப்படின்னே இருக்கு. ஆனால் தேவலோகத்திற்கு தேவர்கள்லாம் கூட தேசியனுடைய அவதாரத்தினாலே அவளுக்கு பலன் கிடைச்சது. இல்லாட்டா இங்க யாகம் யாரும் பண்ண போறது இல்லை, வேற விசேஷமான இதுவும் யாரும் பண்ண போறது இல்லை. ஆனால் நித்தியகரமான ஸ்தானங்கள் விடாத பண்ணணும் அப்படின்னும், யாகம் முதலாக எம்பெருமானை ஆராதனம் பண்ணணும் அப்படின்னும், இதெல்லாம் சுவாமி தேசியம் சாதிச்ச அப்படின்னால மனுஷர்களுக்கும் நல்ல வாழ்வு கிடைச்சிது, அவர்களுக்கும் நல்ல வாழ்வு, தேவர்களுக்கும் கிடைச்சி. தேவர்கள் மனுஷனை எதிர்பார்க்கறா, இவா பண்ற யாகம் முதலானதெல்லாம் கணக்கு வேணும். மனுஷர்கள்லாம் தேவர்களை எதிர்பார்க்கறா, தேவர்களுக்கு தேவைதான் நமக்கு மழை முதலானதெல்லாம் வேணும். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணும் சம்பந்தப்பட்டது. ஒழுங்கா யாகங்கள்லாம் பண்ணி தேவ பூஜை பண்ணா மழை வரும், அதை வாங்கி நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். அதனால அகில விஷ்டம் எல்லா லோகத்துக்கும் ஒரு ஜீவனம் கொடுத்தது இந்த யாகம் முதலானதெல்லாம். அதை என்ன சுவாமி தேசிய நடத்தி வச்ச வர்ணாசிரம தர்மங்களை விடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படிங்கிறபடினால எல்லா லோகத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாருன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கார். ஏன்னா இங்கிருந்து நிறைய பேர் சரணாகிதி பண்ணி முக்திக்கு போனோன்னா அங்க இருப்பதாக ரொம்ப சந்தோஷமா, வைகுந்தன் தமர் யமர் யமதிடம் புகுதென்று வைகுந்தர் தமரரும் முனிவரும் வியந்தர் அங்க இருக்கலாம் ஆச்சரியப்பட்டு, நீங்களாம் எங்களுக்கு சுவாமிகளாச்சே, நீங்களாம் வாங்கோ வாங்கோ பூலோகத்திலேருந்து மோட்சம் போறவன அவ அலங்காரங்கள்லாம் பண்ணி வரவேற்று அழிச்சல் போய் தன் லோகத்துக்கு நம்மோட சேர்த்துக்கிறாளாம். ஸ்ரீகுண்டத்தில் இருக்கவளுக்கு எது சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, இன்னும் நிறைய பாகவதர்கள் வருதுதான் அவளுக்கு சந்தோஷம். அந்த அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுவாமி தேசிக, ஏன்னா சரணாகதி அப்படிங்கிற வழியை காமிச்சுட்டு வரலையும், தேசியன்னு சொன்ன வழியை பின்பற்றி சரணாகதி பண்றவா நிறைய பேர் முக்திக்கு போறபடினால அவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். கயாசிய பூர்த்த தீர்த்தாகர் திருஷ்ட லஜ்ஜித விக்ரகிருத்து. அடுத்த விஷயம் இன்னொரு அழகான வைபவம்.
ஹயக்ரீவனால் சாத்த தினம் பூர்த்தி அடைந்ததை கண்டதால் வெட்கமுற்ற விக்னகாரிகளை உடையவர். சுவாமி தேசியன் அவர் பண்ணக்கூடிய சிராத்த தினம் திருவத்தியனம் சொல்லுவான், தவப்பனால் குறித்து சிராத்த தினம் பண்ற, அதுக்கு சில சுவாமிகளை எல்லாம் பிரார்த்திச்சு நீங்கள்லாம் சாத்தியத்தில் நிமந்திரணம் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கு போகிற வரைக்கும் அவெல்லாம் வந்து நிமந்திரம்னா ஆகாரம் பண்ணிட்டு போவாள். அப்போ நிமந்திரணம் இருக்கணும்னா பிரார்த்திச்சிருக்க, ஆனால் அசூயினால சில பேர் ஏதோ துராலோசனைகள்லாம் பண்ணி இவாத்தில் யாரையும் நிமந்திரம் இருக்க விடாமல் பண்ணிட்டா. சாத்தம் நடக்காமல் இருக்கட்டும், இவர் என்ன பண்ணுறத பார்க்கலாம். என்னமோ ஒன்னாசிரம் எல்லாம் ரொம்ப உசத்தி உடவே கூடாது, புட்டா மகாபாபம் அப்படிலாம் ஊருக்கு உபதேசம் பண்றாரு. இவருக்கு இவர் சாதம் விட்டு போச்சுன்னா இவர் என்ன பண்ண போறாரு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த போக இருந்த வைஷ்ணவெல்லாம் மெதுவாக மயக்கி அவளுக்கு ஏதோ பண்ணி அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டான். நீங்க சாப்பிட்டாச்சு, இனிமேல் எனக்கு போய் சாந்தத்தில் இருக்கக்கூடாதுன்னு. சுவாமி தேசியனுக்கு யாருமே இல்லை, பக்கத்துலயும் அந்தரங்க சிஷியல் யாரும் இல்லாத சமயம். அப்ப என்ன பண்ணலாம் சுவாமி தேசியன்னு பார்த்தார். சாத்தத்துக்கு எல்லாம் ஹோமங்கள்லாம் பண்ணி முடிச்சிருச்சு, ஆவாகனம் பண்ணி சாத்தம் பண்ணணுமே, யாரையுமே காணையும் பார்த்தபோது அந்த மூணு பேர் வந்தா. அவளே வரா, ஸ்ரீ விஷ்ணுவர்களா இருக்கா. அதை பார்த்து அவளுக்கு இந்த ஆவாகனத்தெல்லாம் பண்ணி அவளை உட்காந்து வச்சு அவளுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து சாத்தத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிற பார்த்து நன்னா நடந்தது அப்படிங்கிற பார்த்து பக்கத்து இருக்கலாம். இது என்னது சாத்தம் நடக்கிறது எப்படி, இவர் யாரை கூட்டு இருந்தாரோ அவளையெல்லாம் நம்ம இங்கே நிறுத்தி வச்சுட்டோமே, வேற யார் போயிருப்பா அப்படின்னு அவளுக்கே தெரியல. ஊர்ல யார் யார் பிராமணா இருக்கான் பார்த்தா எல்லாரும் அவ்வளோ ஆத்துல இருக்கான். அப்போ யாருமே போக வாய்ப்பு இல்லையே, யார் போயிருப்பா அப்படின்னு பார்த்தா உள்ள போய் ஊருக்கு பிராமணா சாத்தம் இருக்க, யார் சாப்பிட்றா இவா அப்படின்னு கிட்ட பார்த்தா தெரியுது ஹைக்கிரீவனே மூணு ரூபம் எடுத்து வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்க. அங்க அன்னைக்கு குதிரையா வந்து சாட்டா மாதிரி இன்னைக்கு தேசியனுடைய கிரகத்திலேயே பிராமணார்த்தத்துக்காக வந்திருந்தார் பெருமாள். சாத்தியத்துல பிராமணார்த்தம் இருக்கிறதுக்கு பெருமாளே நேரம் வந்திருக்காரு அப்படின்னா அந்த சாத்தியத்துக்கு எத்தனை பெருமையை பார்க்கணும். என்ன கேட்டா சாத்தியத்தை நடத்தி கொடுக்கிறார் பெருமாள், நல்ல காரியங்களை எல்லாம் அதுவும் நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் நடத்தணும்னு அவன் நினைச்சா போறோம் பெருமாள் அழகா நடத்தி கொடுக்கிறார். அதை நாம் விட்டுடலாம் அப்படின்னா விட வேண்டியதுதான். இது நடக்கிறது தானே பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டம், ஏன்னா இதெல்லாம் நித்தியமாச்சு, நித்தியம்னா விடக்கூடாதாச்சே. அதனால இந்த சாத்த தினத்துல ஐக்கிரவனே அமுதி செய்தாருங்கிறத பார்த்து அவர்கள்லாம் லஜ்ஜப்பட்டு போய் தேசியன் கிட்ட கீழ் வந்து மன்னிப்பு கேட்டாலாம். சித்தகரமான அனுஷ்டானங்கள் விடாத பண்ணணும் அப்படின்னும், அது எம்பெருமானுடைய ஆராதனம் அப்படின்னும், அவனுடைய பிரீத்தியை கொடுக்கும் அப்படின்னும் சுவாமி தேசியம் சாதித்தபடினால இந்த பூலோகத்தில் நித்தியமான நடக்கிறதே இவரால் தான். அதனால சந்தோஷப்பட்டு ஹைக்ரீவன் தானே ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்து இவருடைய சாதகத்தை நடத்தி கொடுத்தார் அப்படின்னு திவ்யமான சரித்திரம் இருக்கு. அதை சொல்லக்கூடியது இந்த திருநாவம் ஹயாசியபூர்த்த தீர்த்தாகன் திருஷ்ட லஜ்ஜித விக்னகிருத்துன்னு. அடுத்தது 718வது திருநாமம் நாளைக்கு கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.